வணக்கம். அரங்க டிவி சார்பாக நான் உங்கள் மேனகா. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோங்க. வார வாரமும் சரி, தினசரியும் சரி, நம்ம ஓங்காரக்குடியில் ஆசனம் பார்க்க மக்கள் எல்லாருமே வந்துட்ருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமையான இன்னைக்கு ஓங்காரக்குடியில் ஆசனம் தரிசனம் செய்ய ஒரு குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்க. அவர்களோட சிறிய அறிமுகத்தை கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க. வணக்கங்கம்மா. வணக்கம். உங்கள் பேருங்கம்மா? கீதா. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கம்மா? திருச்சியிலேருந்து. சரிங்கம்மா. நீங்கள் எப்படி முதன் முதலாக ஓங்காரக்குடியில் இருக்க வந்தீங்க, யார் மூலயமா வந்தீங்கன்னு கொஞ்சம் நேயர்களுக்கு எடுத்து சொல்லுங்கம்மா. ஓகேம்மா. நாங்கள் வந்து இங்கே குடிலுக்கு வரணும்னு ஒரு எண்ணம் ஒரு 2-3 வருஷமாகவே இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பமாக எங்களுக்கு கிடைச்சது. சரிங்கம்மா. அது இல்லாமல் எங்களுக்கு இன்றைய திருமண நாள். ஸோ அதனால் வேண்டி குருவோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்காக வந்து பார்த்தோம். ரொம்ப திருப்தியாக இருந்தது. சரிங்கம்மா. ஆசீர்வாதம் எங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குது. சரிங்கம்மா. ஓங்காரக்குடியில் முதன் முதலாக உங்களுக்கு யார் மூலயமா அறிமுகம் அனுச்சுங்கம்மா? எங்க உறவினர் ஒருத்தர் சொன்னாங்க. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் நண்பர் ஒருத்தர் எங்க அருகில இருக்கிறாங்க. சரிங்கம்மா. அவங்க சொல்லி அவங்க தான் போலான்னு சொன்னாங்க. இன்றைய தினம் அவங்க வந்து பார்த்தோம். சரிங்கம்மா. நீங்க வந்து பல்வேறு வகையான கோயில்களுக்கு போயிருப்பீங்க, எல்லாமே பண்ணியிருப்பீங்க. ஓங்காரக்குடியில் வர்றது உங்களுக்கு எப்படி இருக்குங்கம்மா? ரொம்ப திருப்தியாகவும் மனசுக்கு ரொம்ப அமைதியாகவும் சாந்தமாகவும் ஒரு நிறைவாகவும் இருந்தது. சரிங்கம்மா. ஓங்காரக்குடியில் ஆசனம் நீங்க தரிசனம் செய்யும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கம்மா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எதிர்பார்த்துட்டு வந்த மாதிரியே இருந்தது, அதனால மகிழ்ச்சி. சரிங்கம்மா. நீங்க சொல்லுங்கய்யா, ஓங்காரக்குடியில் வந்தது உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கும் பரம் திருப்தியாக தான் இருக்கு. சரிங்க. எதிர்பார்க்காம என்னோட நண்பர் இன்னைக்கு ஃபோன் பண்ணுறப்ப தடங்கள் சொல்லாமல் சரி போகலாம் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதோட வந்துட்டு இருக்கல அஞ்சு வேலை வெரி கிரீனரியா நல்லது ஒரு இதை பார்த்துக்கிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எதிர்பார்க்காம ஒரு சிறிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம், அது அதை விட திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா சுத்தமாக புன்னகையோட பரிமாறினாங்க, அது நல்லா இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நான் இவரு மகனை பார்ப்போம்னு ரொம்ப மனசில் திருப்தியாக போகிறப்ப என்ன திருப்தியாக மேலே அவர் சொன்னார், நீ வைஷ்ணவெல்லாம் இருந்துக்கிட்டு கறி சாப்பிடாத, இப்படி இரு, நீ உனக்கு நல்லா நடக்கும், எல்லாம் நடக்கும், சந்தோஷமாக இருன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரிங்க. ஐயா பார்க்கும் போது உங்களுக்கு எப்படிங்க இருந்துச்சு? எனக்கு ரொம்ப திருப்தி. இத்தனை வயசுலேயும் அவர் நல்ல திடமாக பேசி எல்லாருக்கும் எல்லாருக்கும் மன திருப்தி கொடுத்துக்கிட்டு சொன்னது எல்லாருக்கும் திருப்தி. சரிங்க. ஓங்காரக்குடியில் பற்றி தெரியாதவர்கள் யாராச்சும் இதை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்க ஐயா. நிச்சயமாக அவங்க இங்கே வந்து ரொம்ப படிச்சுக்குவாங்க. ஏன்னா இவங்க நல்ல அன்னதானம் பண்ணி எவ்வளவோ பேருக்கு உதவிகள் பண்ணுறது ரொம்ப திருப்தியான ஒரு விஷயம். அது அவங்களால எப்படி முடியுதுன்னு எனக்கும் ஒரு ஆச்சரியம். இவங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் வேனில் வந்து சாப்பாடு எல்லாம் பரிமாறுறாங்க. இதை சுற்று கிராமம் எல்லாத்துக்கும் இது ஒரு பெரிய மகத்தான செயல். அது மகனால் தான் செய்ய முடியுது. அதெல்லாம் பார்த்து அவங்களும் அதை கற்றுக்கிட்டு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற மூடு வரணும். சரிங்க. அது மட்டும் இல்லாமல் ஓங்காரக்குடியில் சார்பாக அருட்கட்சி தானம், அன்னதானம், பல்வேறு ஊர்களை திருவிளக்கு பூஜைலாம் நடந்துட்டு வருதுங்கய்யா. அதுக்கப்புறம் சுற்றி இருக்க கிராம மக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் கிராம அன்னதானம், பசும்புல் தானம், அது மாதிரி எல்லாமே நடத்திட்டு வராங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குங்கய்யா? அதெல்லாம் பார்த்து நாங்களும் கற்றுக்கிட்டு என்னால் முடிஞ்ச உதவி ஒரு ஈயருப்புக்கோ ஒரு சாப்பாடு இல்லைன்னு இறச்சி கேட்டால் அவங்களுக்கு உதவியாக பண்ணணும்னு தோணுது. உங்களுடைய அனுபவத்தை எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றி. நன்றி.